வெல்கம் டு த்ரீ சிஸ்டர்ஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மீன் குழம்பு. இது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். முதல்ல அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம் வாங்க. இன்றைக்கி சூற மீன் எடுத்துருக்கோம். மஞ்சள் தண்ணி போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கு. தாளிக்கிறதுக்கு எண்ணெய், மிளகு, கடுகு. அரைக்கிறதுக்கு தேங்காய், சின்ன வெங்காயம், கால் ஸ்பூன் சோம்பு, ஒரு ஸ்பூன் ஜீரகம், கருவேப்பிலை, ஒரு துண்டு இஞ்சி, பூண்டு, மஞ்சள் வச்சுருக்கு. புளி ஒரு எலுமிச்சை சைஸ் அளவு புளி, குழம்பு மிளகாய் தூள். அப்புறமா தக்காளி நல்லா கையால் பிசைஞ்சு நாலு தக்காளி, ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம். பிள்ளைங்க அவ்வளோவா மீன் சாப்பிட மாட்டாங்கனால வெண்டைக்காய், கோவக்காய், பச்சை மிளகாய், முருங்கைக்காய், மாங்காய் இதெல்லாம் போடுறது வழக்கம். கடைசியாக கொத்தமல்லி கருவேப்பிலை, கடைசியாக மிளகு தூளும் வறுத்த வெந்தயமும் போடுறது வளர்க்கலாம். ஆக எப்படி பண்ணது பார்க்கலாம். இப்போது எண்ணெய் காஞ்சோடனே இதில் கடுகும் மிளகும் போட்டுடலாம். இப்போது இதில் கருவேப்பிலை, கோவக்காய், முருங்கைக்காய், வெண்டைக்காய் இதெல்லாம் போட்டுடலாம். இப்போ இது வதங்கிட்டுருக்கு. இது கூட நம்ம உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வாங்க, சின்ன வெங்காயம் கண்ணாடி மாதிரி ஆனதுக்கப்புறம் இதோட புளி தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட புளி தண்ணி நல்லா வந்து ஒரு கொதி வந்துடுச்சு. இப்போ இதோட மிளகாய் தூளை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதோட நம்ம மசித்து வச்சுருக்க தக்காளியை போட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையும் சேர்த்துருக்கோம். இப்போ இது நல்லா கலராக வந்துடுச்சு. இப்போ இதை நான் ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போது நல்லா மீன் குழம்பு கொதிச்சு வந்துடுச்சு. இதில் நம்ம மீனை சேர்த்துக்கலாம். இது நல்லா கிளறி ஆச்சு. இப்போது 2 நிமிஷம் அது மீன் நல்லா வேகட்டு மூடிட்டுருக்கலாம். இப்போ நம்ம அரைக்கிறதுக்கு தேங்காய், சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, மஞ்சத்தூள், சீரகம், சோம்பு எல்லாத்தையும் போட்டுடலாம். போட்டு இதை நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம மீன் குழம்பு நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ இதோட நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை சேர்த்துடலாம். அப்புறம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது வந்து நல்லா கிளறி ஆச்சு. இப்போ இதில் நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். பத்து நிமிஷம் வெந்தோடனே இப்போ இதோட மாங்காய், கொத்தமல்லி, கருவேப்பிலை, மிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இப்போ கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விடணும். இப்போ நம்மளோட மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதோட மிளகு தூளும் வறுத்த வெந்தய தூளும் சேர்த்துடலாம். காய்கறியும் போட்ட ஃபிஷ் கிரேவி ரெடி.
நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.